நம்முடைய சேனலில் ஜீரோதா சம்பந்தமான தகவல்களை நான் தொடர்ச்சியாக வெளியிட்டு வரேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கும் என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோதா காயின் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு காயின் பை ஜீரோதா அப்படின்னு டைப் பண்ணணும். காயின் பை ஜீரோதா அப்படின்னு டைப் பண்ணோம்னா இங்கே ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாகின் கேட்கும். நம்ம ஜீரோதா கைட் ஆப்புக்கு என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறோமோ அதே வச்சு நம்ம இந்த ஆப் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. காயின் அப்படிங்கிறது ஜீரோதாவோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக நம்ம முதலீடுகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணணுன்றக்காக இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இது வந்து முற்றிலும் இலவசமாக ஜீரோதா சைட்லேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆரம்பத்தில் இவங்க மந்த்லி வந்துட்டு 50 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீட்டாளர்களை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஜீரோதா சைட்லேருந்து இது வந்து முற்றிலும் இலவசமாக இந்த சர்வீஸை இவங்க வழங்கிட்டுருக்குறாங்க. இதோட ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். ஆர்டர்ஸ், எஸ்ஐபி அண்ட் போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்டு டிஸ்கவர் ஈக்விட்டியோட ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குதுன்றதை இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அண்டு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்முடைய ப்ரொஃபைலு, நம்முடைய ப்ரொஃபைலில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதிலே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இங்கே நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இக்விட்டியில் வந்துட்டு இப்போ லார்ஜ் கேப்பில் இல்லைனா மிட் கேப், ஸ்மால் கேப் எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இக்விட்டியில் வந்து லார்ஜ் கேப்பில் ஏதோ ஒரு கம்பெனி நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எஸ்பிஐ ப்ளூச்சிப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது, அந்த ஃபண்டில் வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுறேன். இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதையோட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்றது கொடுத்துருப்பாங்க, 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒன்றொன்னா செலக்ட் பண்ணி அதோடய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூஷிப் ஃபண்டு அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 9% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இங்கே எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபண்டு வேணுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சிஸோடது பார்த்தீங்கன்னா 16% வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல பை கொடுக்குறேன். பை அல்லது எஸ்ஐபி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அது நான் வந்து என்னென்ன அப்படி ஒன்றா சொல்கிறேன். இப்போ பை கொடுத்தோம்னா லாட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு 1 லேக் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா ஒரு 1 லேக்கை வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ ஒரு 1 லேக் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 லேக் கொடுத்துட்டு கன்சிடர் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்குது. இந்த கன்சிடர் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 42.6 போயிட்டுருக்குது. இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு 42 அல்லாமல் ஒரு 40 ரூபாய்க்கு வரும்போது உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நார்மலாக ஈக்விட்டி ஸ்டாக்கில் வந்துட்டு லிமிட் ஆர்டர் செட் பண்ணுற மாதிரி இங்கே செட் பண்ணி கூட நம்ம அந்த ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு மினிமம் 5000 கொடுத்துட்டு வந்து என்ஏவி ப்ளேஸ் ஆர்டர் அட் என்ஏவின்னு சொல்லுவாங்க. என்ஏவி அப்படிங்கிறது என்னென்னா நெட் அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு நம்ம லாட்டாக வந்துட்டு அமௌண்ட்டை வந்து நம்ம போடுறது. இப்போ வந்து பை கொடுக்குறேன். பை கொடுத்துட்டு இப்போ நான் இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருச்சு. சரிங்களா, அடுத்தது வந்துட்டு எஸ்ஐபி அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது, அந்த ஆர்டர் என்னென்னு பார்ப்போம். எஸ்ஐபின்னு இருக்குங்களா, இப்போ நம்ம வந்துட்டு வேறு எதுலையாவது போடுவோம். இப்போ ஐசிஐசிஐயில் வந்து நம்ம போடலாம். இப்போ எஸ்ஐபின்னு இருக்குது, எஸ்ஐபின்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதாந்திரம் இல்லைனா வீக்லி நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் அங்கே பே பண்ணிட்டு வர முடியும். சரிங்களா, இப்போ வந்துட்டு
வாரமானால் இப்போ வந்துட்டு 100 ரூபா கொடுத்துட்டு இங்கே வீக்லின்னு கொடுத்துட்றேன், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வார வாரம் 100 100 ரூபா எடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1000 ரூபீஸ் இங்கே கொடுத்துடலாம். தௌசண்ட் கொடுத்துட்டு இங்கே மந்த்லி கொடுத்துடலாம். மந்த்லி கொடுத்தோம்னா மந்த்லி வந்து நமக்கு எந்த டேட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு இங்கே காட்டிடுவாங்க. மந்த்லி வந்து ஒரு இப்போ நம்ம 10th சேலரி வருதுன்னா ஒரு 15th அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா, நம்ம எத்தனை மாதத்துக்கு நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த அன்டில் கேன்சல்ன்றதை எடுத்துடலாம். இப்போ வந்து எத்தனை மாதத்துக்குங்கிறத வந்துட்டு 60 மாதத்துக்கு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா 60 மாதம் வரைக்கும் நம்ம அதில் அங்கே அந்த டேட்டில் வந்துட்டு டெபிட் ஆகிக்கும். நம்மளுடைய டிமாண்ட் அக்கௌண்ட்டில் மந்த்லி மந்த்லி வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு டெபிட் ஆகிக்கும். இல்லை இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் இஎம்ஐ கொடுக்காம இந்த நம்பர் ஆஃப் மந்த் கொடுக்காம இங்கே அன்டில் கேன்சல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களால் நீங்கள் எப்போ வேணாலும் இதையே கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம். அதாவது வந்துட்டு ஒரு 12 மாதமோ 15 மாதமோ 20 மாதமோ அதுக்கு மேலே உங்களால் கட்ட முடியாது எனக்கு போதும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் அன்டில்ன்ற கேன்சல்ன்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வெளியே வந்துக்கலாம். சரிங்களா, இது இன்க்ரிமெண்ட் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 ரூபீஸ் வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸுக்கு பே பண்ணிட்டு வரீங்க. ஒரு வேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏப்ரல்லிருந்து இப்போ கட்டிகிட்ருக்கிற அமௌண்ட்டு கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அதையும் நீங்கள் இது கூட சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஏப்ரல்லிருந்து உங்களுக்கு மாதம் மாதம் வந்துட்டு 1000 + 100 வந்துட்டு 1100 ரூபா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ நம்ம கிரியேட் எஸ்ஐபின்னு இருக்குது, கிரியேட் எஸ்ஐபி கொடுக்கலாம். இப்போ நான் கிரியேட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ எஸ்ஐபி கிரியேட்டர்னு காட்டுது. இப்போ நம்ம பேக் வருவோம். பேக் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஆர்டர்ஸில் நம்ம போய் பார்ப்போம். ஆர்டர்ஸில் வந்துட்டு நம்ம லிமிட் ப்ரைஸில் கொடுத்த ஒரு ஆர்டர் மட்டும் பெண்டிங்கில் காட்டுது. இப்போ எஸ்ஐபியில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐசிஐசிஐயில் வந்துட்டு நான் 1000 ரூபீஸ்க்கு வந்துட்டு நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதை வந்து எனக்கு தான் மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி இதையே மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1000 ரூபீஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த 1000 ரூபீஸுங்கிறத வந்துட்டு என்னால் அவ்வளோ கட்ட முடியாது, ஒரு 800 தான் கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் 800 கொடுத்துட்டு திரும்பவும் நான் ஆர்டர் மாடிஃபை பண்ணேன்னா அது வந்து மாடிஃபை ஆயிரும். சரிங்களா, ஓகே. அடுத்ததாக கீழே இருக்கிற இந்த ஆக்சிஸ் வந்துட்டு இன்னமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை. அதாவது வந்துட்டு இந்த 40 ரூபா ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இதுலேயே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதாவது இப்போ மாடிஃபை இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு மந்த் உங்களால் உங்கள்கிட்ட மணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்து பஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த மந்த்து வந்து உங்கள்கிட்ட இருந்து அந்த மணி வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வந்துட்டு பஸ் அப்படின்னு பஸ்ன்னு காட்டுது. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட எப்போ மணி இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் ரீசம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்கள் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் நீங்கள் கட்டிட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ அன்டில் கேன்சல்டு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்தது பார்த்தீங்களா. நம்ம இப்போ நாளுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த செட்டிங்ஸில் போயிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதிலிருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் நீங்கள் இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான டாக்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டாக்ஸஸ் வந்துட்டு அப்ளிகேபிள் ஆகும். அதுக்குண்டான நீங்கள் டாக்ஸஸ்ஸை நீங்கள் கட்டி தான் ஆகணும். சரிங்களா, நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஜீரோதாவில் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைத்தரகர்கள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸு வந்துட்டு உங்களுக்கு ரெகுலரை விட இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு அதிகமாகவே கிடைக்கும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளானுக்குண்டான கம்பாரிசன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம இங்கே ரெகுலர் பிளான்லேயும் சரி டைரக்ட் பிளான்லேயும் சரி 25,000 30 வருஷத்துக்கு வந்து நம்ம கட்டிட்டு வரோம். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி 12% ரிட்டர்ன்ஸ் தான்.
எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெகுலர் வந்து 2% ஆகுது, இங்கே வந்து டைரக்ட் பிளான் வந்து 1% தான். இதனால் கடைசியில் ஃபைனலாக நம்ம கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா 5.17 crore, அதே வந்துட்டு டைரக்ட் பிளானில் வந்துட்டு 6.46 crore கிடைக்குது. சரிங்களா, அப்போ அப்ராக்சிமேட்டாக 1.29 crores வந்துட்டு நீங்கள் ரெகுலர் பிளானோட அதிகமாக வந்து டைரக்ட் பிளானில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் இது நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், டைரக்ட் பிளானுக்கும் அண்டு ரெகுலர் பிளானுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம என்ன வேரியேஷன் ஆகுதுன்றது எல்லாமே நீங்கள் 1 by 1 நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜீரோதா காயின் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம எப்படி போடுறதுன்னு பற்றி பார்த்துட்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்டு இதை பற்றி தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள், அண்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.